ஸ்மார்ட் போர்டு இது வந்து ஸ்கூலில் இப்போ யூஸ் பண்ணுறது எஸ் ஸ்மார்ட் போர்டு பிஓஏ ஏர்டி போர்ட் ஸ்மார்ட் போர்டு நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் இது என்னன்னா ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் பிஆர்ஓ ஜேஇசிடிஓர் ப்ரொஜெக்டர் ஓகே இப்போ பார்த்தோல்லையே அந்த பிக்சர்லாம் பாருங்கள் லுக் அண்ட் சே ஃபஸ்ட் ஒன் லைட் மேலே பாருங்கள் லைட் இருக்கா அந்த ரூஃபில் இருக்குது பாருங்கள் ரூஃப்னா அந்த மேலே சுவர் இருக்குல்லையே அதில் எல்ஐ ஜிஹெச்டி லைட் ஏர் கண்டிஷ்னர் ஏர் கண்டிஷ்னர் ஏஆர் ஏர் கண்டிஷ்னர் நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டர் பிஆர்ஓ ஜேஇசிடிஓஆர் ப்ரொஜெக்டர் நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் போர்டு எஸ்எம் ஏஆர்டி ஸ்மார்ட் போர்ட் பிஓஏ ஏர்டி போர்டு அதாவது சில வீடியோஸோ இல்லை சில பிக்சர்ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் சரி ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே சரி இந்த மாதிரி ஃபெ ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு கிளாஸ் ரூம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஏசி ரூம் கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த திங்ஸ்லாம் வந்து அந்த ரூமில் இருக்கும் நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா ஓகே வாட் இஸ் திஸ் விண்டோ விண்டோன்னா ஜன்னல் டபுள்யூஐஎன் டிஓ டபிள்யூ விண்டோ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் இது என்னது டோர் டோர்னா கதவு டிஓஓஆர் டோர் நெக்ஸ்ட் பாருங்கள் இது என்னது லேப்டாப் எல்ஏபி லேப் டிஓபி டாப் லேப்டாப் நெக்ஸ்ட்டு இது யார் ஒரு கேர்ள் பிக்சர் ஸோ கேர்ள் ஜிஐ ஆர்எல் கேர்ள் நெக்ஸ்ட்டு யார் இது யார் ஒரு பையன் பாய் ஸோ பிஓ ஒய் பாய் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் இது என்ன அது ஸ்டூலு ஷார்ட்டாக இருக்குல்லையா ஸ்டூல் சின்ன குழந்தைங்களாம் உட்காந்து ஏதாவது ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை மேலே ஏறி உட்காந்துப்பாங்க ஸ்டூல் எஸ்டி ஓஎல் ஸ்டூல் நெக்ஸ்ட் இது என்ன பாருங்கள் பேக் இது ஸ்கூல் பேக் பிஏஜி பேக் நெக்ஸ்ட் பிக்சர் இது வந்து நோட் புக் நம்ம பேக்கில் வச்சுருப்போம் இல்லையா புக் நோட் புக் என்ஓடிஇ நோட் புக் பிஓஓகே புக் நோட் புக் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் இது என்னது பென்சில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பென்சில் பிஇஎன்சிஐஎல் பென்சில் ஸோ ஓகே இப்போ நம்ம பார்த்த பிக்சர்லாம் இந்த கிளாஸ் ரூமில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் விண்டோ டபிள்யூஐஎன் டிஓ டப்ளியூ விண்டோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டோர் கதவு இருக்கா டிஓ ஓஆர் டோர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அங்கே கார்னரில் லேப்டாப் இருக்குது மடிக்கணினி அப்படின்னு சொல்லுவோம் எல்ஏபி லேப் டிஓபி டாப் லேப்டாப் Next பாருங்கள் அந்த கேர்ளும் பாயும் என்ன பண்ணுறாங்க அந்த கேர்ள் பாய் ரெண்டு பேரும் ரீட் G.I.R.L. ஜிஐஆர்எல் கேர்ள் பிஓஐஐ பாய் Next பாருங்கள் அந்த இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுறான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பக்கத்தில் என்ன இருக்குது பென்சில் இருக்குது பிஇஎன் பென் சிஐஎல்சில் பென்சில் அவன் எதில் ரைட் பண்ணுறான் பாருங்கள் நோட்புக்கில் ஸோ என்ஓடிஇ நோட் b பிஓஓகே புக் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் எங்கே உட்காந்துருக்கான் ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கான் அப்போ எஸ்டி o l ஸ்டூல் அடுத்து பாருங்கள் இன்னொரு பாய் என்ன பண்ணுறான் புக் படிச்சுட்ருக்கான் அவன் பக்கத்தில் என்ன இருக்குது அவனோட ஸ்கூல் பேக் இருக்குது பேக் பிஏஜி பேக் நெக்ஸ்ட்டு இது என்னது ஃபேன் நம்ம வீட்டில் இருக்கும் ஸ்கூலில் இருக்கும் இல்லையா எஃப்ஏஎன் ஃபேன் next picture பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதை சீலிங்னு சொல்லுவோம் ஆனால் இது பேர் வந்து ரூஃப் மேலே நம்ம வீடு இல்லை ஸ்கூலாக இருக்கும் இல்லையா அதுக்கு மேலே உள்ள கூரையை தான் நம்ம ரூஃப்னு சொல்லுவோம் ஆர்ஓ ஓஎஃப் ரூஃப் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வால் வால்னா சுவர் நம்ம சுவர் சொல்லுவோம் இல்லையா அதுதான் டபிள்யூ ஏல்எல் வால் வால்னா என்னது சுவர் நெக்ஸ்ட் பிக்சர் இது என்னது புக் ஷெல்ஃப்னு சொல்லலாம் இல்லைன்னா கபோர்டுன்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ இது கபோர்டு புக்ஸ்லாம் வைக்கக்கூடிய கபோர்டு சி கப் பிஓஏ ஏஆர்டி போர்டு கபோர்டு நெக்ஸ்ட் இது என்ன பாருங்கள் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் புக்ஸ் பிஓ ஓகே எஸ் புக்ஸ் நெக்ஸ்ட் பீச்சர் டெலிவிஷன் இப்போ ஸ்கூல்லலாம் வந்து சில இடத்துல டெலிவிஷன்லாம் இருக்குது அதில் நம்ம மற்றபடி சினிமாவோ வேறு எதுவும் பார்க்க முடியாது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம் டெலிவிஷன் டிஇஎல்இ விஐ எஸ்ஐ ஓஎன் டெலிவிஷன் நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம் ஸோ அப்போ டிவி இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் போர்டுலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்விட்ச் இருக்கும் ஃபேன்லாம் போடுறதுக்கு லைட்லாம் போடுறதுக்கு ஸ்விட்ச் இருக்கும் அப்போ இது வந்து ஸ்விட்ச் எஸ்டபிள்யூஐடிசிஹெச் ஸ்விட்ச் ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் இந்த கிளாஸ் ரூமில் இருக்க பாருங்கள் ஃபேன் எஃப்ஏஎன் ஃபேன் நெக்ஸ்ட்டு ரூஃப் மேலே உள்ள அந்த சுவர் ஆர்ஓஓஓஓஎஃப் ரூஃப் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வால் சுவர் இருக்கா டபிள்யூஏஎல்எல் வால் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெலிவிஷன் டிவி இருக்குது பாருங்கள் டிஇஎல்இவிஐஎஸ்ஐஓஎன் டெலிவிஷன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த டெலிவிஷன் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அந்த சுவிட்ச் போர்டில் ஸ்விட்சு எஸ்டபிள்யூ ஐடி சிஹெச் ஸ்விட்சு அடுத்து பாருங்கள் அங்கே இருக்கிறது என்னது கப்போர்டு கபோர்டில் என்ன இருக்குது புக்கு இருக்குது கப்போர்டு சியூபி பிஓ ஏஆர்டி கபோர்டு அடுத்து பாருங்கள் புக்கு பிஓ ஓகே புக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா இது டேபிள் ரவுண்டாக இருக்கக்கூடிய டேபிள் ஸ்கூல்லலாம் வந்து நம்ம கிரவுண்ட் டேபிள் இருந்தால் ஈஸியாக இருக்கும் டிஏ பிஎல்இ டேபிள் நெக்ஸ்ட் பிக்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் தரை நம்ம எங்கே உட்காந்துருப்போம் தரையில் உட்காந்துருப்போம் இல்லையா ஃப்ளோர் எஃப்எல் ஓ ஆர் ஃப்ளோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்கூல்ல இருக்கும் இது என்ன அப்படின்னா லோ லெவல் போர்டு அதாவது அந்த தர இருக்கு நம்ம சுவர் இருக்குல்லையே அதில் கீழே வந்து ஃபுல்லாக போர்ட் மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க அது எதுக்குன்னா நம்ம டெய்லியும் என்னது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறையா ட்ராயிங் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணுறதுக்காக நிறையா இப்போ ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட கிளாஸ் ரூமை டிசைன் பண்ணுறாங்க ஓகேவா லோ லெவல் போர்டு எல்ஓ டபிள்யூ லோ லெவல் எல்இவிஇஎல் லெவல் போர்டு பிஓ ஏஆர்டி போர்ட் லோ லெவல் இப்போ நம்ம லேங் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இருக்க பாருங்கள் டேபிள் அந்த ரெண்டு பாயும் அந்த கேர்ளும் என்ன பண்ணுறாங்க அங்கே டேபிளில் உட்காந்து படிக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த லோ லெவல் போர்டில் இந்த மாதிரி சில குழந்தைங்களால் நடக்க முடியாது சரியாக ரைட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உள்ளவங்களால் சரியாக உட்கார முடியாதுல்ல அவங்களுக்குலாம் அவங்களுக்கெலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இந்த லோ லெவல் போர்டு எல்ஓடபிள்யூ லோ எல்இவிஎல் லெவல் விஓஏஏஆர்டி போர்ட் லோ லெவல் போர்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் எஃப்எல்ஓர் ஃப்ளோர் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு பேஜாக எடுத்து ஒவ்வொரு அந்த பிக்சரோட நேமையும் ஃபைவ் டைம் ரைட் பண்ணிங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெமரி ஆகிடும் ஓகேவா பண்ணுவீங்களா நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஐட்டம் லெட் அஸ் ஸ்டாக் இப்போ நம்ம படித்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அஸ் ப்ராக்டிஸ் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்ஸ் பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு பேக் இருக்குது அடுத்த ஒரு புக் இருக்குது அங்கே ஒரு ஃபேன் இருக்குது டோர் இருக்குது டஸ்டர் இருக்குது பென்சில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம ரீட் பண்ணப் போகிறோம் லவுடாக ரீட் லவுட் அலவுட் இட் இஸ் எ பேக் இட் இஸ் எ புக் இட் இஸ் எ ஃபேன் இட் இஸ் எ டோர் இட் இஸ் எ டஸ்டர் இட் இஸ் எ பென்சில் ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் நல்லா லவுடாக சத்தமாக படிக்க கற்றுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேர்ட் வால் வேர்ட் வால்னால் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ சின்ன சின்ன குட்டி குட்டி வார்த்தைகள் ஒன் லெட்டர் வேர்ட் டூ லெட்டர் வேர்ட் த்ரீ லெட்டர் வேர்ட் ஃபோர் லெட்டர் வேர்டு அண்ட் ஃபைவ் லெட்டர் வேர்ட் சின்ன சின்ன வேர்டெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ கிளாஸில் வந்து டீச்சர் எழுதி போடுறது நம்ம என்ன பண்ணுவோம் ரீட் பண்ணும்போது ரைட் பண்ணும்போது நமக்கு இது மெமரி ஆகிடும் ஸோ அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அந்த வேர்ட் வாலில் ஏ இஸ் I E S is it I, t, it he he she yes he she you y o u you. this t h i s this my m y my v w e v one o n e one two